A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திலும் சோதனை நடத்த திட்டம். சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மத்திய ரிசர்வ் படையினர் பாதுகாப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொள்ளக்கூடும் என்பதால் நடவடிக்கை. நிலுவையில் உள்ள வழக்குகளை கூறி பலரிடம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் பெற்றது அம்பலம். உயர் அதிகாரிகளுக்கு பங்கு கொடுத்ததாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணையில் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் மிக்ஜாம் புயல் நெல்லூர் மசூரிப்பட்டினம் இடையே 5ஆம் தேதி கரையை கடக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். 12 மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மிசோரம் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாளுக்கு தள்ளிவைப்பு. மற்ற 4 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் திட்டமிட்டபடி நாளை எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஐந்து மாநில காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்துரையாடல். மாநிலத்திலிருந்து பணிகளை செய்ய மூத்த தலைவர்களுக்கு அறிவுரை. பருவநிலை மாநாட்டிற்கு இடையே பிரதமர் மோடியை சந்தித்த இத்தாலி பிரதமர் செல்ஃபி எடுத்துக்கொண்டு நண்பர்கள் சந்திப்பு என்று பதிவு. இத்தாலியில் வெடித்துச் சிதறிய எரிமலை. எரிமலையிலிருந்து பொங்கி விழியும் நெருப்பு குழம்பால் மக்கள் அச்சம். செஸ் கிராண்ட்மாஸ்டர் பட்டம் வென்றார் தமிழக வீராங்கனை வைஷாலி. 3வது இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி. தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு.